நம்மளும் அப்படியே அவரவரு நமக்கு இதாண்டா விதின்னு சொல்ற மாதிரி போயிட்டோம். இப்படியே இருந்தா இன்னும் கூடிய விரைவில் எல்லாருமே ஒட்டுமொத்தமா அழிந்து போவோம். இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உங்களுக்குன்னு சொல்ற மாதிரி தான் அப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்ம வந்து கண்டிப்பாக ஆனந்த சொன்ன மாதிரி எல்லாம் போட்டோம். இழப்படி கொடுக்கறதா நல்லது. ஆனா மேற்கொண்டு கொண்டு வந்தவற்றை எங்களை மேல மேல கடகாரம் ஆக்கி என்னுடைய கவர்மெண்ட் தான் பாக்கணும். அவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சட்டத்தை மாத்தி வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம இனத்தையும் அழிக்கிறதுக்கான வேலைப்பாடம் அவன் பார்த்துருக்கான். இதுக்கு இந்திய அரசாங்கம் துணைப்போகுது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஓட்டுக்கு இப்படி ஓட்டுக்கிற ஓட்டுகளுக்கு எடுக்கிறது அவன் காட்டுல அது எதுவுமே தெரியல. ஒரு மூணு ஓட்டு மட்டும் அது தண்ணி ஏறி முங்கி போய் கிடக்கு. அணைக்கிட்டு இது மாதிரி சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது. இதுக்கு கண்டன தீர்மானம் போட்டு அடுத்த போன செவ்வாய்க்கிழமை இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இந்து மக்கள் கட்சியிலேருந்து நம்ம இதுவரை லாஞ்சி போட்ட காலங்களில் நம்ம மீன் பிடிச்ச காலங்களில் யாராவது இந்துக்கள் கிறிஸ்டின் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு. தீர்மானம் 1/4/2018 அன்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்துறை அனுமதி பெற்று மீன்பிடிக்க சென்ற INT TN10 MM 109 INT TN10 MM 267 ஆகிய 2 விசைப்படகுகளையும் 12 மீனவர்களையும் இலங்கை கடற்படை பிடித்து சிறை வைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே பிடித்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையில் உள்ள 187 விசைப்படகுகளும்